உலகெங்கும் பரவி இருக்கும் கோடிக்கணக்கான விஜய் டிவி நேரர்களுக்கு எனது வணக்கங்களையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் மகோன்னத மதமான நமது இந்து மதத்தின் மூல நாயகர்களான அபிஷேக பிரியன் சிவபெருமானும் அலங்கார பிரியன் விஷ்ணு பகவானும் வெளித்தள ஆயத்தமாகும் மார்கழி மாதத்தில் ஆங்கில புத்தாண்டு எப்பவுமே பிறப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வுதான் அதிலும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு திருமாலின் ராசியான மகர ராசியில் பிறக்கிறது எப்பொழுதுமே ஜோதிடத்தில் ராசியையோ லக்னத்தையோ குரு பகவான் பார்க்கையில் அந்த அமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் என்கின்ற விதிப்படி இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது மகரத்தில் இருக்கும் சந்திரனை குறு பார்ப்பதால் இந்த வருடம் சென்ற ஆண்டை விட அனைத்து நிலைகளிலும் மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்பது ஜோதிடத்தின் ஒரு மிக முக்கிய ஒரு விதி இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த வருடம் வருஷ கிரகங்கள் எனப்படும் ராஜ கிரகங்களான ராகு கேது குரு சனி ஆகியவற்றின் பெயர்ச்சிகள் அடுத்தடுத்த மாதங்களில் நிகழ இருப்பதும் ஒரு கூடுதல் சிறப்பு அதாவது வருடத்தின் பிற்பகுதியான ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அடுத்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்படும் சனிப்பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த மாதங்களில் ராஜகிரகங்கள் கிரகங்கள் எனப்படும் வருட கிரகங்களின் பயிற்சி நடப்பது இந்த வருஷத்தின் சிறப்பான ஒரு அமைப்பாக இருப்பதால் சென்ற ஆண்டு எவரவரெல்லாம் துன்பங்களை அனுபவித்தீர்களோ தொல்லைகளில் இருந்தீர்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்தின் பிற்பகுதி மாதம் நல்ல திருப்புமுனையான சம்பவங்களை கொடுத்து மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பது உறுதி சமுதாயத்தின் சகல தரப்பினர்களும் பணியாளர்களாகட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் பொதுவாழ்வில் இருப்பவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேன்மையான பலன்களை மட்டுமே தன்னுடைய குறு பார்வையில் பிறப்பதால் கொடுக்க இருப்பதை என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்து மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான பலன்களை இந்த ஆண்டு என்ன செய்யும் என்பதை தற்போது பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பிற்பகுதியில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடக்க இருக்கும் குருப்பெயிற்சியின் மூலமாக உங்கள் ராசியை குறுபார்க்க இருப்பதால் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு கூடும்படியான சம்பவங்கள் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக முப்பது வயதுகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் கடந்த ஆண்டு சரியாக இல்லை வருமானம் நிலையாக இல்லை அந்த அமைப்புகள் அனைத்தும் இந்த வருடம் பிற்பகுதியில் பிற்பகுதியிலிருந்து குறுப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சகல விதத்திலும் வருமானங்களும் மேன்மைகளும் கிடைக்கும் என்பதால் ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கும் என்பது உறுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சந்தோஷங்களை மட்டுமே தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ராசியை ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் ராசி பொலிவும் புத்துணர்ச்சியும் பெறும் என்பது ஜோதிட விதி ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இதுவரை கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நன்மைகளும் மென்மைகளும் ரிஷபத்திற்கு இருக்கும் என்பது உறுதி மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவில் ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கப் போகிறது ஏனென்றால் வருடத்தின் ஆரம்ப நாளான இன்றைய புத்தாண்டு நாளில் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானும் தொழில் சாராதிபதி எனப்படும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு மிகப்பெரிய புத்திசாலிகளான நீங்கள் உங்களுடைய மூலையை அதாவது அறிவை முதலீடாக வைத்து செய்யும் தொழில்களில் வருமானத்தை எதிர்கொள்வீர்கள் பணவரவை எதிர்கொள்வதன் மூலமாக வாழ்க்கை அனைத்து அமைப்புகளையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்பதால் மிதன ராசிக்காரர்களை வருமானத்தில் மிகவும் சந்தோஷத்தில் திளைக்க வைக்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கும்